ஹலோ எவ்ரி ஒன், ஹோப் மினிஸ்ட்ரி சென்னை சேனல் மூலியமாகவும் இந்த ஃப்ரைடே தாட்ஸ் மூலியமாகவும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப மிகுந்த சந்தோஷம். என்னுடைய பேர் வந்து சசிகுமார் சல்மான். இப்போ என்ன தாட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் இருக்குது. நம்ம வந்து ரெண்டு விதமான ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல விதமாக நல்ல வழிகளை காட்டுற, நல்வழிகளை காட்டுற நண்பர்களை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க வந்து நம்ம எப்பவுமே நல்லா இருக்கணும், எப்பவுமே வந்து நம்ம ஒரு நல்ல வழியில் நடக்கணும், ஒரு நல்ல ஒரு போதனைகளை நம்ம கற்றுக்கணும், அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிற ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்துருக்கோம். இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளையும் இதுலேயே இருக்கிறோம், அவனையும் நம்ம இந்த அடிமைத்தனத்துக்கும் நம்ம போகிற வழிக்கும் நம்ம போகிற பாதைகளிலையும் நம்ம கூடவே வரணுன்றதுக்கோசமும் வந்து அவங்கள வந்து அழைத்துன்னு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு விதமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம கடவுளோட கூட இணைக்கணும், நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கணும், நம்ம மட்டும் பரலோகம் போனால் பத்தாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம கூட இருக்கிற நண்பர்களும் சேர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ரெண்டாவது விதமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன தான் நல்வழியில் நம்ம போயின்னு இருந்தாலும் இந்த கெட்ட சவகாச நண்பர்களோடு நம்ம சேரும்போது அவங்கள வந்து நம்ம மாற்ற ட்ரை பண்ணணுமே தவிர அவங்க வழிக்கு நம்ம போயிடக்கூடாது. அவங்க வந்து நம்மளை இழுப்பாங்க. நீ இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம அதில் நம்ம போய் விழுந்துட்டோன்னா ரெண்டாவது எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கடவுளோட கூட ஸ்பெண்ட் பண்ணுற நண்பர்கள் கூட நம்ம சேர்ந்து அவங்க என்னென்னலாம் கடவுள் கூட பேசுகிறாங்க அவங்கள நம்ம முன்மாதிரியாக வைத்து அவங்களோட கூட நம்ம இப்போ நம்ம தனியாக ப்ரேயர் பண்ணும் போது கூட நம்ம கடவுள் ஒருத்தர் ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, ரெண்டு பேர் ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு. இப்போ நம்ம தனியாக ப்ரேயர் பண்ணும் போது நம்ம ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் ப்ரேயர் பண்ணுவோம். இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து இப்போ கடவுளோட கூட உறவாடுகிற நண்பர்கள் கூட நம்ம சேர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணும் போது நம்ம வந்து அப்போ இன்னும் கொஞ்சம் கடவுளோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இந்த மாதிரி நண்பர்கள் கூட தான் நம்ம சேர்ந்து நம்ம வந்து பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்றது தான் நான் இந்த ஃப்ரைடே தாட்ஸ் மூலமா நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது, சங்கீதம் 45:7, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆமேன். இது மூலியமா நம்ம என்ன நம்ம கத்துக்கணும்னா, நம்ம வந்து எப்பவுமே கடவுளோட கூட உறவாடணும், எப்பவுமே நம்ம கூட இருக்கிற நண்பர்களை நம்ம சேர்த்து நம்ம தனியாக பரலோகம் போகக்கூடாது. நம்ம வந்து நம்ம நண்பர்கள் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம பைபிளை பற்றி சொல்லி அவங்களுக்கு நம்ம அறிவித்து நம்ம கடவுளோட கூட நம்ம போகும்போது அவங்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு போகணும். இதுதான் இந்த டாபிக் மூலமா பேச வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.